வணக்கம். சங்கத்தமிழ் அகாடமிலேருந்து நவீன். நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? மக்கள் தொகை, அப்புறம் போக்குவரத்து, வணிகம். ஸோ இது மாதிரிலாம் போன கிளாஸ் பார்த்தோம், ஃபிஃப்த் லெசன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நாலாவது லெசன் பார்க்கணும். நாலாவது லெசன் என்ன பார்த்தீங்கன்னா, வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் டென்த்தில், சரிங்களா? சரி, வளங்கள்னா என்ன? வளங்கள்ங்கிறது இப்போ இயற்கையாக கிடைக்கிற கனிமங்களை தான் வளங்கள் சொல்லுவாங்க, ஓகேவா? அதை வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் சொல்லிட்டு, சரிங்களா? இப்போ புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னா இந்த சூரிய ஆற்றல், காற்று, உயிரி வளங்கள், ஓத சக்தி, அலை சக்தி. ஸோ இதெல்லாம் வந்தீங்கன்னா புதுப்பிக்கலாம், திரும்ப திரும்ப வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இப்போ புதுப்பிக்க இயலாதுன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் டைம் இது யூஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி இன்னொரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு, புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும், சரிங்களா? ஸோ அதனால தான் அதெல்லாம் தான் புதுப்பிக்க எல்லா வளங்கள் சொல்கிறாங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து புதுப்பிக்க ரொம்ப நாளாகும் பெட்ரோலியம்லாம். ஸோ பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே, அரேப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வாங்குறாங்க, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றல் வந்தீங்கன்னா இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். சூரிய ஆற்றல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், திரும்ப திரும்ப புதுப்பிக்கலாம். அப்புறம் காற்று, உயிரி வளங்கள், இப்போ ஓத சக்தி, அலை சக்தி, இதெல்லாம் வந்து திருப்பி திருப்ப புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ஸோ இதுலேருந்து கூட நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லாம் என்ன, புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்ன. ஸோ டிஃப்ரெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின் வேணால் கேட்கலாம். நமக்கு போலீஸ்க்கு பிசி அவங்களுக்கு சிம்பிளாக கேட்கணுமா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க, சரிங்களா? இது நல்லா பார்த்துங்க. சூரிய ஆற்றல், காற்று, இதெல்லாம் வந்து புதுப்பிக்க கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலாத வளங்கள்லாம் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, சரிங்களா? இப்போ பாடத்துக்கு போவோம். வளங்கள், முதல்ல வளங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேதி மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலம் தான் கனிமங்கள் சொல்கிறாங்க, சரிங்களா? வேதி அல்லது இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள், சரிங்களா? ஸோ இந்த கனிமங்களை பூமியில் இருக்கும். ஸோ பூமியிலேருந்து பிரிச்சு இருக்குவாங்களே, ஸோ அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா சுரங்க தொழில் சொல்கிறாங்க, சரிங்களா? புவியிலிருந்து, ஸோ பூமியிலிருந்து கனிமங்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு சுரங்க தொழில். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிலவியல் கல ஆய்வு நிறுவனம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் இருக்குது, சரிங்களா? இந்த சுரங்க தொழிலுக்கு தலைமையகம், சரிங்களா? அது இங்கே சுரங்க தொழிலுக்கு தலைமை பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது. கல ஆய்வு, நிலவியல் கல ஆய்வு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் புக்கில் இருக்கும், புக் பேக் கொஸ்டின் புக் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? சுரங்க பணிகளுக்கு தலைமை வந்து நாக்பூர். அதே மாதிரி இதெல்லாம் சம்பந்தமாக கல ஆய்வு பண்ணுற நிறுவனம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டின். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிர்வாக பொறுப்பு இந்திய சுரங்கப்பணி அமைச்சகம். ஸோ சுரங்கத்தை கனிமங்கள்லாம் எடுப்பாங்கல்ல, அது யார்ட்ட இருக்கும்? இந்த சுரங்கப்பணி அமைச்சகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரங்கப்பணி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 வந்துச்சு, சரிங்களா? சுரங்கப்பணி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், சுரங்கத்திலேருந்து இப்போ இயற்கையாகவே பூமியிலேருந்து எடுக்கணும், ஸோ கனிமங்கள் எடுக்கணுமா, அதுக்கு ஒரு ஒழுங்கு வேணும், ஒழுங்குமுறை பண்ணி எடுக்கணும் சொல்லிட்டு ஒழுங்குமுறை சட்டம் இப்போ 1957, சரிங்களா? இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த நிலவியல் கலாவி மையம் பிசியில் கேட்கலாம், சரிங்களா? இது ஒரு கொஸ்டின். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரங்க பணியகம் எங்கன்னா, இது ஒரு கொஸ்டின், நாக்பூரில் இருக்குது சுரங்க பணியகம், நாக்பூர், இது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரங்க பணி மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம்னா 1957, ஸோ இது ஒரு கொஸ்டின், சரிங்களா? இதுலேருந்து மூணு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் ஹைதராபாத். ஸோ இது ஒரு நாலு கொஸ்டினும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பிசிக்கு இந்த நாலு கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? சரி, அடுத்து கனிமங்கள் வகைகள். ஸோ ஓகே, இப்போ கனிமங்களை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று உலோக கனிமம், இன்னொன்று அலோக கனிமம், சரிங்களா? ஒன்று உலோக கனிமம், நம்ம சின்ன பிள்ளைங்களும் பார்த்துருப்போம் ஸ்கூல் 6th, 7th, 8th புக்கிலலாம் உலோகம் அலோகம் பிரிச்சுருப்பாங்களே. ஸோ அதுதான் உலோக கனிமம், அலோக கனிமம். உலோகங்கள்லாம் என்ன? இரும்பு, மாங்கனீசு, தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம், இதெல்லாம் வந்து உலோகத்தெலாம் வரும், சரிங்களா? சொல்லுவாங்களே உலோகத்தை வந்து கம்பியாக நீட்டலாம், தகடாக நீட்டலாம், ஸோ மின்சாரத்தை கடத்தும் சொல்லிட்டு. ஸோ அது மாதிரிலாம் அதில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், சரிங்களா? இரும்புத்தாது. இப்போ இரும்புத்தாது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்புத்தாது புவியின் மேற்பூட்டில் அதிகம் பரவி காணப்படுது, சரிங்களா? இரும்புத்தாது பூமியோட மேற்பரப்பில் அதிகம் பரவி காணப்படுது. இது தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படுது, சரிங்களா? இது தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக. ஸோ தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகள் கலவையாக சேர்ந்து தான் இரும்புத்தாது. இந்தியாவில் இரும்புத்தாது வளங்கள் மேக்னைட் வகை, சாரி மேக்னைட் வகை, ஹேமனைட் வகை ரெண்டு இருக்குது இந்தியாவில் காணப்படும் இரும்புத்தாது வகை ரெண்டு இருக்குது, ஒன்று மேக்னைட், இன்னொன்று ஹேமனைட், சரிங்களா? இப்போ மேக்னைட் பார்த்தீங்கன்னா 3408 மில்லியன் டன்னும் ஹேமனைட் பார்த்தீங்கன்னா 9602 மில்லியன் டன், சரிங்களா? ரெண்டு
இந்த ரெண்டு வகையும் இந்தியாவில் காணப்படுற அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இதை விட இது முக்கியம், இந்த மேக்னெட்டிக் வகையும் ஹேமனெட்டிக் வகையும் இந்தியாவில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ இரும்பு எப்படி இருக்குது, பூமியில் மேலோட்டில் அதிகம் பறவை காணப்படுது, அது தீப்பாறைகள் மற்றும் உருமான பாறைகள் சேர்ந்து கலவை தான் இரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டு வகையாக இருக்குது, இந்தியாவில் வந்து ரெண்டு வகையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ இரும்பு தாது. ஸோ இரும்பு இப்போ இரும்பு படி எங்கே இருக்கும், அதிகமாக இருக்கும், ஸோ அதை பார்க்கணும்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேமனைட் வந்து 79%, மேக்னைட் வந்து 93% இருக்கும். சரிங்களா, இது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில், பீகாரில், சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், ஒடிசா, உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த மாநிலங்களாக சேர்த்து தான் ஒரு 79% இந்தியாவில் இருக்குது. எது இந்த ஹேமனைட், மேக்னைட் பார்த்தீங்கன்னா 93%, ஆந்திர பிரதேசம், கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 93% மேக்னைட் இருக்கும். சரிங்களா, நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்க மாநிலங்களில் ஹேமனைட் எங்கே இருக்குது அதிகமாக, மேக்னெட்டிக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 புக்கில் வந்துருக்கும். சரிங்களா, ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேக்னெட் வந்து இந்த படிவுகள் இருக்குல்ல, அது வந்து கர்நாடகத்தில் தான் 72%. சரியா, இது இந்த மேக்னெட் வந்து 72% வந்து கர்நாடகா. ஸோ மொத்த நாட்டு உற்பத்தியில் இரும்பு உற்பத்தியில் ஜார்க்கண்ட் ஃபஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நமக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஹேமனைட்டு மேக்னைட்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோன்னா இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது கேட்கலாம். பிசிக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருப்பாங்க, எஸ்சுக்கு இது மாதிரி கொஸ்டின் எடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்புறம் இந்த மேக்னைட் மட்டும் எங்கே அதிகமாக கேட்டால் கர்நாடகா 72%. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இரும்பு தாது எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, ஜார்க்கண்டில் தான். ஜார்க்கண்டில் இரும்பு தாது ஃபஸ்ட்டு 25%. சரிங்களா, ஜார்க்கண்டில் 25% உற்பத்தி பண்ணுறாங்க, இது இந்த இரும்பு தாது நாட்டில். ரெண்டாவது வந்து ஒடிசா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம், ரெண்டாவது எதுக்கு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, இது வந்து 21% உற்பத்தி இது ஒடிசா. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் வந்து மேக்னைட் உற்பத்தியில் 18% இருக்குது. சரிங்களா, கர்நாடகா வந்து 20% இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் இருக்குல்ல, 5% இது மேக்னைட் உற்பத்தியில் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் நம்ம தென் மாநிலங்கள்லாம் ஒரு 5% இருக்குது. ஸோ இப்போ இரும்புத்தில் உற்பத்தியில் அதிகமாக இருக்குது ஜார்க்கண்ட் தான் இருக்குது. சரிங்களா, படிவுகள் எங்கே அதிகமாக இருக்குது, கர்நாடகத்தில், இது மேக்னைட் படிவு கர்நாடகத்தில் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் அதில் ரொம்ப முக்கியமானது, இது ரெண்டும் நல்லா பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து இரும்பு தாது இந்த ஹேமனைட்டு மேக்னைட்டு இந்த படிவுலாம் சொன்னோம்ல, ஸோ அது வகையில் எது அங்கங்கே அதிகமாக இருக்குது, எவ்வளோ இரும்பு இந்தியாவில் எவ்வளோ அதிகமாக கிடைக்குது, ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ இந்த வகைகள் பார்த்துக்கணும், இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, ஒரு பொறுத்துக்கிற மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா, இப்போ மேக்னைட் பார்த்தீங்கன்னா 72.4% கிடைக்கும். சரிங்களா, இந்தியாவில் இதெல்லாம் இந்தியாவில் தான் மேக்னைட் வந்து 72.4%, ஹேமனைட் பார்த்தீங்கன்னா 69.9%, அப்புறம் கோதைட் பார்த்தீங்கன்னா 62.9%, லெமனைட் பார்த்தீங்கன்னா 55%, சிடரைட் பார்த்தீங்கன்னா 48.2%. எப்படி கேட்பாங்கன்னா கம்மியாக இரும்பு படிவில் ரொம்ப கம்மியாக காணப்படுறது எதுன்னு சொல்லி கேட்பான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிடரைட் 48.2%. ஸோ இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க மேக்னைட் பார்த்தீங்கன்னா 72.4%. ஸோ இதையும் பார்த்துக்கணும், ஸோ இதையும் பார்த்துக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்துக்கணும். சரிங்களா, இது வந்து இந்தியாவில் காணப்படுற வகைகள்லாம் இரும்போட வகைகள் இரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா இரும்பு எஃகு ஆணையம் செயல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்கும், தலைமையிடமாக கொண்டிருக்கும். சரிங்களா, இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1974 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியா இரும்பு எஃகு ஆணையம் செயல் புதுடெல்லியில் 1974, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்களா, ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலையை வந்து அதுக்கு வந்து திட்டமிடுறதுக்கு அது வளர்ச்சி என்ன பண்ணலாம், ஸோ அது வந்து இந்த இரும்பு எஃகு ஆணையம் தான் வந்து திட்டமிடுறாங்க. இரும்பு எஃகு இரும்பில் வந்து எப்படி எப்படி வளர்ச்சி பண்ணலாம் இந்தியாவுக்குள்ள பொருளாதாரத்தில், ஸோ அதெல்லாம் சொல்கிறது வந்து இந்த இரும்பு எஃகு ஆணையம் தான். சரிங்களா, செயல் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இரும்பு பார்த்துட்டோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ். ரெண்டாவது மாங்கனீஸ் பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் எப்படி இருக்குன்னா வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான. சரிங்களா, மாங்கனீஸு வெளிர் சாம்பல் நிறமுடையது மிகவும் கடினமானது, இது வந்து எளிதில் உடையும் தன்மை உடையும் சொன்னாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இரும்பு லேட்ரேட் போன்ற பிற தாதுகளும் கலந்து காணப்படுது. இது மாங்கனீஸ் வந்து இரும்பு லேட்ரேட் போன்ற பிற தாதுகளும் கலந்து காணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாங்கனீஸ் வச்சு தான் நம்ம இரும்பு தயாரிக்க முடியும். சரிங்களா, இரும்பு எக்கு உலோக கலவையில் 10 கிலோ மாங்கனீஸ் போட்டு நம்ம 1 டன் இரும்பு உற்பத்தி செய்யலாம். சரிங்களா,
10 கேஜி மாங்கனீஸ் போட்டு 1 டன் இரும்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த மாங்கனீஸ் பயன்படுது சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த மாங்கனீஸ் பயன் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி, வண்ணப்பூச்சு, மின்கலன், வெளுக்கும் தூள், ப்ளீச்சிங் பவுடர்லாம் சொல்லலை. ஸோ இது மாதிரிலாம் இந்த மாங்கனீஸ் பயன்படுது சரிங்களா. ப்ளீச்சிங் பவுடர், வெளுக்கும் தூள், மின்கலன்களுக்கு, வண்ணப்பூச்சி அடிக்க சரிங்களா, அப்புறம் பூச்சிக்கொல்லி, இதெல்லாம் அதுக்கு மாங்கனீஸோட பயன்கள். ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த இது முக்கியம், 10 கிலோ வச்சு 1 டன் இரும்பு தயாரிக்கணும்ல, ஸோ அது முக்கியம். அதுக்கப்புறம் இந்த பயன்கள் பார்த்துக்கணும், என்னென்ன பயன்கள், மின்கலன்கள், வண்ணப்பூச்சி அடிக்க, பூச்சிக்கொல்லி மருந்தா. ஸோ இதெல்லாம் வந்து மாங்கனீஸ் பயன்படுது. வேளாண்மையில் பூச்சிக்கொல்லி மருந்தாலும் மாங்கனீஸ் பயன்படுது. வண்ணப்பூச்சிங்கிறது நம்ம பெயிண்ட் அடிப்போம்ல, ஸோ அதுக்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் மாங்கனீஸோட படிவு எங்கேயும் தெரிஞ்சுக்கணும்ல. மாங்கனீஸ் படிவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாறைகளில் காணப்படும். இது படி எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஒடிசா தான் ஃபஸ்ட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு எப்போ ஃபஸ்ட்டு உள்ள மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. மாங்கனீஸ் படி எங்கேனா ஒடிசா, சரி ரெண்டாவது கர்நாடகா இருக்குது, இதை பார்த்துக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு உள்ள நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா. உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா படிவுகளில் வந்து ஒடிசா இருக்குது, ஆனால் உற்பத்தி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரம் தான் ஃபஸ்ட் இருக்குது சரிங்களா. ஸோ இது மட்டும் ரெண்டு தெரிஞ்சால் மட்டும் போதும் நமக்கு. இது ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது ஒன்று. படிவு எங்கே, படிவு வந்து ஒடிசாலையும், உற்பத்தி வந்து மகாராஷ்டிரையும். ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மத்திய பிரதேசம் மும்பைலாம் வந்து கிடைக்குது, எவ்வளோ சதவீதம் கிடைக்க சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு உள்ள தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. நம்ம நிறைய டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மறந்துடும், ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் சரிங்களா. ஸோ இதில் மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது உற்பத்தியில், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒடிசா வந்து தேனில் இருக்கும் சரிங்களா, அது ஆர்டர் வைஸாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோம் சரிங்களா, மகாராஷ்டிரமும் மத்திய பிரதேசம் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கும் மகாராஷ்டிரா, ரெண்டாவது மத்திய பிரதேசம் வந்து உற்பத்தியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது, உலக அளவில் இந்தியா வந்து 5வது பெரிய நாடு எது, மாங்கனீஸ் உற்பத்தியில் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியில் இந்த கொஸ்டின் கேட்கலாம். உலக அளவில் 5வது பெரிய நாடு இந்தியா வந்து எதில், மாங்கனீஸ் உற்பத்தியில் சரி ஓகே. இப்போ செயல் பார்த்தோம், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இது இரும்புக்கு. ஸோ இப்போ மாங்கனீஸ் பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் தாது நிறுவனம் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா, மோயல் சொல்லியிருக்கோம், மாங்கனீஸ் ஆஃப் ஆர் இந்தியன் லிமிடெட் சொல்லி ஓகேங்களா. இது தலைமையிடம் பார்த்தீங்கன்னா நாக்பூர் தலைமையிடம், புதுடெல்லி தலைமையிடம் வந்து செயலுக்கு இருக்கும், நாக்பூர் தலைமையிடம் வந்து மாங்கனீஸ். இது பார்த்தீங்கன்னா நாட்டில் 50% உற்பத்தி வந்து இந்த இந்த மாங்கனீஸ் தாது நிறுவனம் இருக்குல்ல இந்த மோயிலில் இருந்தால் கிடைக்குது சரிங்களா. இதோட தலைமையிடம் நாக்பூர், இது பார்த்துக்கணும், நாக்பூர் தான் இதோட தலைமையிடம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாமிரம். ஸோ தாமிரம் பார்த்தீங்கன்னா மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு உலகம் தான் சொல்கிறேன் சரிங்களா. மனுஷன் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு உலகம் பார்த்தீங்கன்னா தாமிரம். இதோட பண்பு பார்த்தீங்கன்னா இது வந்து நெகிழும் தன்மையுடையது, பல்வேறு வகையான பொருட்களை தயாரிக்க இந்த தாமிரம் பயன்படுது சொல்லுவாங்க, தாமிர பிளேட் அப்படி சொல்லிட்டு நிறையா. ஸோ அது மாதிரி நிறையா பொருட்கள் தயாரிக்க தாமிரம் பயன்படுது. ஸோ தாமிரத்தோட நம்ம துத்தநாகம் சேர்த்தா பித்தளை தயாரிக்கலாமா சரிங்களா, இதை பார்த்துங்க ரொம்ப முக்கியமானது. தாமிரத்தோட துத்தநாகம் சேர்த்தோம்னா பித்தளை கிடைக்குது நமக்கு, அது மட்டும் இல்லாமல் தாமிரத்தோட தகரம் சேர்த்தோம்னா வெண்கலம் கிடைக்குது. இது ரெண்டு வந்து துத்தநாகம் சேர்த்தா பித்தளையும் தகரம் சேர்த்தா வெண்கலமும் கிடைக்குது, இது கேட்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனுஷன் கண்டுபிடிச்ச உலோகம் தாமிரம். ஸோ அதுக்கப்புறம் தாமிரத்தோட பயன்கள் பார்த்தீங்கன்னா சமையல் பாத்திரம் சொன்னீங்களா, தாமிர தட்டு சொன்னீங்கள, சமையல் பாத்திரங்கள், அப்புறம் மின் கம்பிகள் மின் சாதனங்கள் சரிங்களா, அப்புறம் கம்பி விடங்கள் சொன்னாங்க சரிங்களா. சமையல் பாத்திரம், மின் கம்பிகள், மின் சாதனம், இதை படித்தே போதும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை படிவு எங்கே கிடைக்குன்னு பார்க்கணும்ல. இதோட படிவு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு சரிங்களா. இது மறந்து போச்சு கூட சார்க்கு கூட படிச்சுக்கலாம், ராஜா வந்து தாமிர பிள்ளை தான் சாப்பிடுவார் அப்படி கூட வச்சுக்கலாம்ல. ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டு தாமிர படிவு சரிங்களா, ரெண்டாவது கூட நமக்கு தேவையில்லை, ஆனால் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா. 53.81% தாமிரம் வந்து ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டு கிடைக்குது, படிவு அதிகமாக கிடைக்குது சரிங்களா. ரெண்டாவது வந்து ஜார்க்கண்டு, மூணா வந்து மத்திய பிரதேசம் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ராஜா வந்து தாமிர பிளேட்டில் சாப்பிடுவார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ உற்பத்தி ஃபஸ்ட் இடம் பார்த்தோம், படிவு பார்த்தோம், அப்போ உற்பத்தியும் உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு சரிங்களா. நமக்கு ராஜஸ்தான் வரல, உற்பத்தி வந்து ஜார்க்கண்டு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. நமக்கு படிவு அதிகமாக இருக்கனால உற்பத்தியும் அங்கே தான் இருக்க பார்க்கணும். உற்பத்தியில் மூணாவது தான் ராஜஸ்தான் இருக்குது சரியா, மூணாவது தான் ராஜஸ்தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜார்க்கண்டு தான் இருக்குது. ஜார்க்கண்ட் இருக்குன்னு இதில் பார்த்தோம் இரும்பு உற்பத்திலையும் ஜார்க்கண்ட் தான் பார்த்தோம், தாமிரத்துலேயும் ஜார்க்கண்ட் தான் சரிங்களா. இரும்பும் ஃபஸ்ட்டு இருக்கும், தாமிரத்துலேயும் இது ஜார்க்கண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் சரியா. செகண்ட் வந்து ஒடிசா இருக்குது 50.2%. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 7% தான், தமிழ்நாடு பங்களிப்பு வெறும் 7% தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹச்சிஎல், இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் எங்கேனா 1967 ஆரம்பிச்சிருப்பாங்க, இது தலைமையிடம் வந்து கொல்கத்தா.
ஸோ இந்துஸ்தான் காப்பர்லிம் கட்சிகள் 1967 தலைமையிடம் கொல்கத்தா இருக்கும் சரிங்களா, இது கேட்பாங்க சரிங்களா. இது உற்பத்தியில் பார்க்கணும், படிவு படிவு வந்து ராஜஸ்தான், இது ரொம்ப முக்கியமானது நம்ம கொஸ்டின் கைண்ட் ஆஃப் இதை கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து படிவு வந்து இங்கே ராஜஸ்தான்லையும், உற்பத்தி வந்து ஜார்க்கண்ட் சரிங்களா. இந்த காப்பரோட தலைமையிடம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் கட்சியோட தலைமையிடம் கொல்கத்தா. அதுக்கப்புறம் பாக்ஸைட், பாக்ஸைட் என்ன, பாக்ஸைட் வந்து அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு தான் பாக்ஸைட் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை, ஃப்ரெஞ்சு வார்த்தையில் லீ பாக்ஸா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் இந்த பாக்ஸைட் வார்த்தை மாறி வந்துச்சு சரிங்களா. ஃப்ரெஞ்சு லீ பாக்ஸா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் சரிங்களா, லீ பாக்ஸா அப்படி வார்த்தையிலேருந்து இது இந்த பாக்ஸைட் வந்தது அப்படி சொல்கிறாங்க. பாக்ஸைட் தாதியிலேருந்து தான் அலுமினியம் பெறப்படுகிறது சரிங்களா, பாக்ஸைட் தாதியிலேருந்து அலுமினியம் பெறப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீரேற்று அலுமினிய ஆக்சைடு உள்ள பாறைகள், பாறைகளில் வந்து இந்த நீரேற்று அலுமினிய ஆக்சைடு இருந்தால் அந்த பாறையில் தான் வந்து இந்த பாக்ஸைட் தாது காணப்படுது அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து சரளை மண் பார்த்தோம்ல, சரளை மண் வந்து என்ன, அதிக வெப்பம் அதிக குளிர், ஸோ இருந்தால் மாறி மாறி நடக்கும்போது சரளை மண் உருவாகும் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா, பாறைகள்லேருந்து சரிங்களா. அந்த சரளை மண் பகுதியில் வந்து இந்த பாக்ஸைட் அதிகமாக காணப்படுது சரிங்களா, பாக்ஸைட் வந்து சரளை மண்ணில் பரவி காணப்படுது சொல்கிறாங்க. ஸோ இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, பாக்ஸைடோட பயன்கள் குறைந்த எடை, எடை வந்து குறைவாக இருக்குமா, கடினத்தன்மை கொண்டது ஓகே, எடை குறைவாக இருந்தாலும் ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கும். விமானங்கள், இது ரொம்ப முக்கியமானது, விமான கட்டுமானங்கள் மற்றும் தானியங்க இயந்திரம் சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸைட் பயன்படுது. சிமெண்ட்டு ரசாயன தொழிற்சாலை சரிங்களா, இதில் பயன்படுது. இது வந்து குறைந்த எடை இருக்கனால, நல்ல கடினத்தன்மை இருக்கனால விமான கட்டுமானங்கள்லையும் தானியங்க இயந்திரம் தயாரிக்கலையும், அதுக்கு மட்டும் இல்லாமல் சிமெண்ட்டு ரசாயன தொழிற்சாலையெல்லாம் இந்த பாக்ஸைட் பயன்படுது சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ படி பார்க்கணும்ல, இதில் படிவு பார்த்தீங்கன்னா ஒடிசா தான் ஃபஸ்ட்டு இருக்குது சரிங்களா, ஒடிசா. ஸோ படிவில் இப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம நிறைய டேட்டா வேணும் நமக்கு, ஃபஸ்ட்டு உள்ள மட்டும் தெரிஞ்சுக்கலாம், மற்றெல்லாம் பார்த்துக்கோங்க, ஆனால் ஃபஸ்ட் உள்ளது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. பாக்ஸைட் வந்து ஒடிசா, உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒடிசா தான் சரிங்களா, படிவும் வந்து ஒடிசா தான், உற்பத்தியும் வந்து ஒடிசா தான் சரியா, இது ரெண்டுமே ஒடிசா தான் இருக்குது சரியா, இது நமக்கு ஈஸியாக இருக்கும், ரெண்டுமே வந்து ஒடிசா தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸைட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தேசிய அலுமினிய நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் தான் இருக்கும், ரெண்டுமே ஒடிசாவில் அதிகமாக இருக்கிறது, ஒடிசாவே தலைமையிடமாக வச்சிருப்பாங்க, ஒடிசாவில் புவனேஸ்வரில் சரிங்களா. இது வந்து நால்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் சொல்லி ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம், சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இதுவும் செயல்படுது சரிங்களா. இது எப்படி கேட்பேன், இந்த தேசிய அலுமினிய நிறுவனம் இருக்குல்ல, இது எப்போ ஆரம்பித்தாங்க எங்கே இருக்குது அது தெரிஞ்சுங்க சரிங்களா. 1981 ஆரம்பித்தாங்க, ஒடிசாவில் தலைமையிடமாக கொண்டு இருக்குது, ஏன்னா ஒடிசாவில் தான் இந்த பாக்ஸைட் படிவு இருக்குல்ல, அது ரெண்டுமே வந்து ஒடிசாவில் தான் வந்து அதிகமாக இருக்கும், உற்பத்தியும் இருக்கும் படிவும் வந்து ஒடிசாவில் தான் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம உலோகங்கள்லாம் பார்த்துட்டோம் சரிங்களா, என்ன பார்த்தோம், உலோகங்களை இரும்பு பார்த்தோம், அப்புறம் வந்து பாக்ஸைட் பார்த்தோம், தாமிரம் பார்த்தோம், ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ வந்து அலோகங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா, அலோகங்கள் பார்த்திங்கன்னா மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஸ், லோடமைட், நிலக்கரி, பெட்ரோல், இதெல்லாம் வந்து அலோகத்துலாம் வரும் சரிங்களா, இது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ மைக்கா பார்த்தீங்கன்னா, மைக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கா வந்து பண்டைய காலத்தில் இன்னொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்துகளில் வந்து இந்த மைக்கா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா, ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த மைக்கா வந்து பயன்பட்டுருக்கு ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் மின் தொழிலக வளர்ச்சியில் மைக்கா முக்கிய பங்களிப்பு சரிங்களா, மைக்கா வந்து மின் தொழிலக வளர்ச்சியில் மைக்கா ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ராக் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல தரமான மைக்கா சொல்கிறாங்க சரிங்களா, மைக்கா வகையிலேயே அப்ராக் அப்படின்னு சொல்கிற மைக்கா வந்து மைக்கா ரொம்ப தரமானது, தரமானது அப்ராக் சரிங்களா, தரமான மைக்கானா அப்ராக். இது வந்து முன்னாடி பழங்காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்பட்டுருக்கு, அவர் மின் தொழில வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பு செய்யுது மைக்கா. இந்த மைக்கோட பண்புகள் பார்த்தீங்கன்னா ஒளிர்ப்புக்கும் தன்மையுடையது, மைக்கல ஒளிர்ப்புக்கும் தன்மையுடையது, நிறமற்றவை சரிங்களா, மைக்கா வந்து ஒரு நிறம் இல்லாமல் இருக்கும், எளிதில் மெல்லிய தகடாக பிரித்தெடுக்கலாம், ஸோ எளிதில் மெல்லிய தகடாகலாம் பிரிக்கலாம், நெகிழும் தன்மையுடையது, கம்பியாக நீட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க, குறைந்த மின் இழப்பு, ஸோ மின் இழப்பு வந்து இது வழியாக மின்சாரம் நடத்தும் போது மின் இழப்பு குறைவாக ஏற்படுது நமக்கு சரிங்களா, அதனால குறைந்த மின் இழப்பு எது மைக்கா சரிங்களா, இதெல்லாம் இதோட பண்புகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயன்கள்,
அதிக மின்னழுத்த திறன் தாங்கும் திறன் கொண்டதால் இது வந்து மின்காப்பான தயாரிக்க பயன்படுது. சரிங்களா, மின்காப்பான தயாரிக்க இந்த மைக்கா பயன்படுது. சரிங்களா, எதுக்காக அழுத்த மின்னழுத்த அதிக மின்னழுத்த திறன் கொண்டு தாங்கும். சரிங்களா, எவ்வளோ வேணால் நமக்கு மின்சாரத்தை வந்து அனுப்பலாம். ஸோ அதனால நமக்கு வந்து மின்காப்பானாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மின்சாரத்தை கடத்தாது. சரிங்களா, வெளியில் கடத்தாது. ஸோ மின்சாரங்கள் தயாரிக்க பயன்படுது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசகு எண்ணெய், மருந்துகள், வர்ணம் பூசுதல், அப்புறம் மெருகு எண்ணெய். சரிங்களா, வர்ணம் பூசுதல் இதுவும் பயன்படுது. மருந்துகள் தயாரிக்க நம்ம எங்கே பார்த்தாலும் ஆயுதத்தில். ஸோ அதனால் மருந்துகள் தயாரிக்க மெருகு எண்ணெய் சொல்லிட்டு நம்ம எண்ணெய் வகைகள் தயாரிக்கவும் இது மைக்கா வந்து பயன்படுது. ஸோ ஓகே, இப்போ மைக்கோட பயன்கள் பண்புகள்லாம் பார்த்துக்கணும். இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கணும்ல, படிவுகள் எங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இது ஏபி தான் மைக்காவில் ஃபஸ்ட்டு இருக்குது, ஆந்திர பிரதேசம். சரிங்களா, 41%. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஒடிசா. சரிங்களா, இதை விட நமக்கு ஆந்திர பிரதேசம் பார்த்து ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்துக்கணும். சரிங்களா, மைக்கா வந்து ஆந்திர பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குது. உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஃபஸ்ட்டு, உற்பத்தியில் வந்து ஜார்க்கண்ட். சரிங்களா, இதை மட்டும் தெரிஞ்சு படிவு எங்கேயும் அதிகமாக இருக்குது, உற்பத்தி எங்கேயும் அதிகமாக இருக்குது, இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும் நமக்கு. ஃபஸ்ட்டு எது ஆந்திர பிரதேசம் தான் மைக்கால அதிகமாக இருக்குது படிவில், உற்பத்தி பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டு. ஸோ அடுத்த சுண்ணாம்புக்கள். சரிங்களா, சுண்ணாம்புக்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம். ஸோ இரண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இரண்டும் கலந்து பாறைகளில் தான் சுண்ணாம்பு கல் காணப்படுதுன்னு சொல்லுங்க. சரிங்களா, கால்சியம் கார்பனேட்டு அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் கலந்தது, இல்லைனா ரெண்டுமே சேர்ந்து கால்சியம் மெக்னீசியம் ரெண்டுமே சேர்ந்து பாறைகளில் இந்த எந்த பாறையில் இருக்கோ அந்த பாறையில் தான் சுண்ணாம்பு தயாரிக்க இருக்குது அப்படி சொல்ல சுண்ணாம்பு படிகளும் காணப்படுது. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய சிலிக்கா, அலுமினா, இரும்பு ஆக்சைடு இதெல்லாம் வந்து இதோட இதில் கலந்து காணப்படும். சரிங்களா, பாஸ்பரஸ் கந்தகம்லாம் இந்த சுண்ணாம்பில் கலந்து காணப்படும். இது அலுமினா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ், கந்தகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இவ்வளோ டேட்டா இருக்கே பார்க்கக்கூடாது, நம்ம கொஞ்சமாக தேவையான டேட்டா மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா, எது கொஸ்டின் பாயிண்டாக ஃபெயில் போங்களோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ புக்கில் இருக்கனால எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இதோட பயன்கள் ரொம்ப முக்கியம், எங்கே காணப்படுது பயன்கள் இது ரெண்டும் படிச்சுக்கணும். மற்ற இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அதில் அப்படிங்கிறத விட இந்த காணப்படும் இடம். ஸோ எப்படி எதில் காணப்படுது பயன்கள் இது ரொம்ப முக்கியம். சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா சோடா சாம்பல். சரிங்களா, சோடா சாம்பல், எரி சோடா, ப்ளீச்சிங் பவுடர், ஸோ வெளுக்கும் தூள். சரிங்களா, அதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காகிதம், சிமெண்டு, இரும்பு எக்கு, கண்ணாடி, உரங்கள். சரிங்களா, இவ்வளோ எதுக்கு பயன்படுது எது இந்த நம்மளோட சுண்ணாம்பு. சரிங்களா, எரி சோடாவுக்கு, ப்ளீச்சிங் பவுடர், வெளுக்கும் தூள், காகிதத்துக்கு, சிமெண்ட் தயாரிக்க, இரும்பு எக்கு, கண்ணாடி, உரங்கள். ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து சுண்ணாம்புகள் பயன்படுது. ஸோ இதோட உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆந்திர பிரதேசம் தான் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு வந்து ஆந்திர பிரதேசம். சரிங்களா, நம்ம முதல்ல இது பார்த்தோம் ஆந்திர பிரதேசம் வந்து உற்பத்தியில். சரிங்களா, உற்பத்தியில் ஆந்திர பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் செகண்ட் வந்து ராஜஸ்தான். சரிங்களா, செகண்ட் வந்து ராஜஸ்தான். ஸோ அதுக்கப்புறம் இது படிவுகள் காணப்படுது கர்நாடகத்தில். கர்நாடகத்தில் வந்து அதிகமாக படிவுகள் காணப்படுது சுண்ணாம்பு படிவுகள் வந்து. சரிங்களா, சுண்ணாம்பு படிவுகள் வந்து எது கர்நாடகத்தில் அதிகமாக காணப்படுது. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு உற்பத்தியும் படிவு மட்டும் ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டு மட்டும் தெரிஞ்சுங்க. சரிங்களா, மற்றெல்லாம் கூட தெரிஞ்சால் போதும், படிச்சுக்க வேணாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம் வேணாம். ஸோ இது மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணிக்கணும் நல்ல மனம் இதுலேருந்து கொஸ்டின் கேட்பேன். ஃபஸ்ட்டு உள்ளது படிவு எதுங்க அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஸ்டினாக கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன் ஃபஸ்ட் உள்ளனா ஃபஸ்ட்டு வரது தானே எனக்கு உலகம் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் உள்ள தான் எப்பவுமே நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஜிப்சம் என்பது, ஸோ அடுத்து ஜிப்சம், ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமமாக சொன்னேன். சரிங்களா, கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் எது ஜிப்சம். இது காணப்படும் பார்த்தீங்கன்னா சுண்ணம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் போன்ற பாறைகள், அதாவது வெண்ணிற தாது. சரிங்களா, இது எது பாறைகள் நம்புது சுண்ணாம்பு பாறையில், மணற்பாறையில், மாக்கல் பாறை. ஸோ இது மாதிரி இந்த வகையான பாறைகள்லாம் இந்த ஜிப்சம் காணப்படுது. சரிங்களா, கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம், நீர் போன்ற கனிமம் தான் நம்ம ஜிப்சம் சொல்கிறோம். ஸோ இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா பயன்கள் ரொம்ப முக்கியம், இதுவும் சிமெண்ட் தயாரிக்க, உரங்கள் தயாரிக்க, சுவர் பட்டிகள், பாரிசாந்து, இது ரொம்ப முக்கியம் பாரிசாந்து. சரிங்களா, பாரிசாந்து எலிமுறுக்கெலாம் கட்டுவாங்கல்ல, ஸோ அது போன்ற உற்பத்தி மூலமாக மற்றும் மண் வளமூட்டியாக. சரிங்களா, மண் வளமூட்டியாகவும் நமக்கு எது ஜிப்சம் பயன்படுது. சரிங்களா, மண்ணுக்கு தன்மை கெட்டு போச்சுன்னா அதை வளமூட்டுறதுக்கும் ஜிப்சம் பயன்படுத்துகிறாங்க. பாரிசாந்து வந்து எலும்பு முறிவுக்கு. சரிங்களா, இது படிவுகள் ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான், இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உள்ள மட்டும் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு ராஜஸ்தான். சரிங்களா, உற்பத்தி ஃபஸ்ட்டு இதுவும் சேம் ராஜஸ்தான். சரிங்களா, 81% படிவுகளையும் கிடைக்குது, 82% உற்பத்தி.
ஸோ ரெண்டுமே வந்து ராஜா தான். ராஜா வந்து ஜீப்பில் போவாது, ஜிப்ஸோங்கிற ஜீப்பு அந்த மாதிரி ஆச்சுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்க முடியும், படிக்கலாம் தெரிஞ்சுக்கணும், உற்பத்தி, இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போட்டு போதும் சரிங்களா. அடுத்து வளங்கள், அதுக்கப்புறம் நம்ம அளவுகள் உலகங்கள் ரெண்டு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளங்கள் பார்க்கணும், ஆற்ற வளங்கள், மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்கள், எரிசக்தி வளங்கள் என்ன அழைக்கணும். ஸோ மின்சாரம் தயாரிக்கப்படும் எரிசக்தி வளங்கள் இதானே. ஸோ மின்சாரம் தயாரிக்கப்படும் வளங்கள், எரிசக்தி வளங்கள் சொன்னாங்க. இதை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்கலாம் சொன்னோம்ல வளங்கள். ஸோ அந்த இதுதான் பார்க்க போகிறோம் ஒன்றா. ஸோ ஃபஸ்ட்டு புதுப்பிக்கல வளத்தில் நிலக்கரி, பெட்ரோலியம் மாத்தம்ல எரிவாயு சரிங்களா, இயற்கை வாயு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாத வளம், திரும்ப திரும்ப அதிகமாக புதுப்பிக்கக்கூடிய முடியாது சரிங்களா. ஃபஸ்ட்டு நிலக்கரி, நிலக்கரி என்பது எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்களை கொண்ட நீர்ம கனிமம். ஸோ இதுவும் ஒரு நீர்ம கனிமம், எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்களை கொண்ட நீராக கனிமம். ஸோ ஒரு நீர்ம கனிமம் மாதிரி தான் சரிங்களா. இது படிவு பாறைகளிலிருந்து கிடைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு இன்றியமையாததால் கருப்பு தங்கம் சரிங்களா, கருப்பு தங்கம்னு பிளாக் கோல்டு எதை சொல்லுவான், நிலக்கரியை சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது கொஸ்டின், நமக்கு நிறைய தடவை கேட்டுங்க, பீஸ்ல கேட்டுங்க. நிலக்கரி, கருப்பு, தங்கம், ஸோ இதை பார்த்துங்க ரொம்ப முக்கியமானது. ஸோ கருப்பு தங்கம்னா நிலக்கரி. ஸோ நிலக்கரி வகையில் பார்த்தீங்கன்னா ஸோ 80-90% உள்ள நல்ல தரமானது, அதை ஆந்திரசைட் நிலக்கரி சொல்லுவாங்க சரிங்களா, ஆந்திரசைட் நிலக்கரி சரிங்களா. 60-80% இருந்தால் அதை பிட்டுமினஸ் அந்த வகையை சேர்ந்தால் நிலக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. 40-60%னா பழுப்பு நிலக்கரி சரிங்களா. பழுப்பு நிலக்கரிலாம் நெய்வேலியில் இருக்கும்ல. ஸோ அதான் அதுக்கப்புறம் மரக்கறிங்கிறது வெறும் 40% கீழே விழுங்கலாம், மரக்கறியில் வந்துடும் சரிங்களா. இது நிலக்கரி இருக்கிற அளவு பொறுத்து பிரிக்கிறது. அந்த சைட்னா 80-90% நிலக்கரி இருந்தால் அது அந்த சைட் வகையான நிலக்கரியும் சொல்லுவாங்க சரிங்களா. பிட்டுமினஸ்ங்கிறது 60-80, பழுப்பு நிலக்கரினா 40-60 சரிங்களா. அதுக்கப்புறம் மரக்கறிங்கிறது ஒரு 40%. இதெல்லாம் வந்து அந்த வகையை பிரிக்கணும், நிலக்கரி எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிலக்கரி வகையை பிரிக்கிறது. பகுதிகள், ஸோ கோண்டுவனா பகுதி, அங்காரா கோண்டுவனா சொல்லுவாங்க. அப்போ நம்ம தீபரப்பு பூமியில் இந்த கோண்டவன பகுதி தான் இருக்கும் சரிங்களா. தீபரப்பு பூமியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த கோண்டவன பகுதி தான். தீபரப்பு இந்தியா சரிங்களா, சொன்னல தீபரப்பு இந்தியாவில் கோண்டவன பகுதி, ஜார்க்கண்ட் பார்த்திங்களா, ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், இந்த மாநில தான் நம்ம இதில் நிலக்கரி கிடைக்கிற பகுதி பகுதி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா. ஸோ இந்த மாநிலாம் ஒரு 90% நம்ம நாட்டிலே வந்து ஒரு 90% நிலக்கரி வந்து மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் ஒடிசா, ஜார்க்கண்ட். ஸோ இந்த ஒரு 4 மாநிலத்திலும், இந்த ஒரு 4 மாநிலத்திலையும் 90% சரிங்களா கிடைக்குது. சோட்டா நாங்கள் இப்படி இல்லை அங்கெல்லாம் தான் நம்ம ஜார்க்கண்ட் மாநிலம் ஃபுல்லாக வரும்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி. ஸோ நம்ம உற்பத்தி படிவு தான் பார்த்துக்கணும் சொன்னல, ஜார்க்கண்டில் தான் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்குது நிலக்கரியில் சரிங்களா. ஏன்னா சோட்டா நாங்கள் ஃபுல்லாகவே இந்த வளங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு உள்ள தெரிஞ்சுங்க, படிவு ஃபஸ்ட்டு, அப்புறம் உற்பத்தி பஸ், இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் அதுலேருந்து கேட்பாங்க. மற்றெல்லாம் புக்கில் இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்னா ஜார்க்கண்ட் தான் நிலக்கரி உற்பத்தியில் ஃபஸ்ட்டு ஜார்க்கண்டு. ஸோ பழுப்பு நிலக்கரி உற்பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் இருக்கும்ல, நெய்வேலி நிலக்கரி சரிங்களா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா தான் இந்த பழுப்பு நிலக்கரி உற்பத்தி பண்ணுறாங்க சரிங்களா. எவ்வளோ 40-60% இருக்கும்ல. ஸோ இதுதான் பழுப்பு நிலக்கரி வகை சரிங்களா. இந்திய நிலக்கரி நிறுவனம் இங்கே கொல்கத்தாவை தலையிடமாக இருக்கும், 1975, இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. கோயல் சிஎல் சொல்லுவாங்களே, கோயல் இந்தியன் லிமிடெட் சரிங்களா, இந்திய நிலக்கரி நிறுவனம், கோயல் இந்தியன் லிமிடெட் சிஎல்னா இந்திய நிலக்கரி நிறுவனம், 1975 சரிங்களா, 75 கொல்கத்தாவை தலையிடமாக கொண்டிருக்கோம். ஸோ இது உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் இதுவும் ஒன்று சரிங்களா. உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்எல்சிஎல்னா இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி, எஸ்சிசிஎல்னா சிக்கனேரி கோலாரிஸ் நிலக்கரி சொல்லலாம் சரிங்களா, சிக்கனேரிஸ் கோலாரிஸ் நிலக்கரி சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு வயசு சேர்ந்தது சொல்லியிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க சரிங்களா, இது ஒரு அப்ரிவேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் பெட்ரோலியம் நிலக்கரி பார்த்துட்டு அடுத்து பெட்ரோலியம், பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் கச்சா ரெண்டு மூணு கச்சா தெரிஞ்சு பெட்ரோலியம் சொன்னாங்களே தயாரிக்கிறது. பெட்ரோலியம்னா பெட்ரோ அப்படிங்கிறது பாறை, ஒளியங்கிறது எண்ணெய். ஸோ அதுலேருந்து தான் பெட்ரோலியம் வந்துச்சு, பாறை எண்ணெய் தான் பெட்ரோலியம் சொல்கிறேன், பாறை எண்ணெய் தான் பெட்ரோலியம் சரியா. பெட்ரோனா பாறை, ஒளியம்னா எண்ணெய். ஸோ இது ஒரு லத்தீன் வார்த்தை சரிங்களா, பெட்ரோலியங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை. ஓகே, பெட்ரோலியம்னா பெட்ரோனா
பாறை ஒளியம்னா எண்ணெய் சரிங்களா, இது ஒரு லத்தின் வார்த்தை. அடுத்து வந்து இது என்ன சொன்னால் பாறை படிவுலேருந்து கிடைக்குது சரிங்களா, பாறை எண்ணெய் சொன்னோம்ல, அப்போ பாறை படிவுலேருந்து கிடைக்கிறது, பாறை படிவுலேருந்தும் தாது எண்ணெய் சரிங்களா. இது ரெண்டு வகையாக சொல்லலாம், பாறை படிவுலேருந்து பெறப்படும் எண்ணெய், தாதுவிலேருந்து பெறப்படும் எண்ணெய் சொல்லு, ரெண்டுமே வந்து பெட்ரோலியம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90-95% சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா நீரா கனிமம் அதுதான் சொன்னேன் ஓகேங்களா, 90-95% வந்து நீரா கனிமம் தான் காணப்படும் இதில் இந்த பெட்ரோலியத்தில். 5-10% பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம், கரிம உலோகம் சரிங்களா, இதெல்லாம் வந்து ஒரு 5-10% காணப்படுது. நீராக கரிமம் வந்து 90-95% காணப்படுது, நீர் மாதிரி சரிங்களா, அது வாட்டு மாதிரி இருக்குது, கரிமம் வந்து 90-95%, 5-10% வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம், கரிம உலோகம் இதெல்லாம் வந்து ஒரு 5-10% காணப்படுது சரிங்களா. இது ஒரு எளிதில் எரியக்கூடிய திரவமாகும் சரிங்களா, அது நம்ம தெரியும்ல, உடனே எரிஞ்சிடும் பெட்ரோலியம்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி, மண்ணெண்ணெய், மெழுகு, தார், சோப்பு, டெல்லின், மசக எண்ணெய் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோலியம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து மண்ணெண்ணெய் கிடைக்கும், ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் மெழுகு கிடைக்கும், அப்புறம் தார் கிடைக்கும், கடைசி சோப்பு, டெல்லின் எண்ணெய், மசக எண்ணெய். ஸோ இப்போ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு எடுத்து கடைசியாக மிச்சத்தை வந்து கடைசியில் தார் வரையும் எடுப்பாங்க சார் பார்த்தீங்களா, கச்சா இதுலேருந்து, கச்சா எண்ணெய்லேருந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் எடுப்பாங்க, அப்புறம் மெழுகு, சோப்பு, தார் இதெல்லாம் கடைசியாக வந்து அப்படியே ஒவ்வொன்றா மிச்சத்தை வர மிச்சம் வர பொருள் வந்து வேஸ்ட் பொருள் வச்சு ஒவ்வொன்றா தயாரிக்கிறது தான் சரிங்களா. 2017 படி நாட்டின் மொத்த கச்சா இருப்பு வந்து 604.10 மில்லியன் சரிங்களா, 604.10 மில்லியன் இருக்குது. இதில் கடற்கரை பகுதியில் 324, ஸோ இது ஒரு டேட்டா தான் தெரிஞ்சுக்கணும், மற்றபடி இதை போட்டு நீங்கள் மங்க பண்ணிக்க வேணாம் சரிங்களா. 324.24 மில்லியன் ஸோ 54%. உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் வந்து 54%, உற்பத்தியில் 46% சரிங்களா, இது 279.86% 86 மில்லியன் டென் கிடைக்குன்னு சொன்னாங்க சரிங்களா. நாட்டின் இருப்பு இதை பார்த்துட்டா போதும் சரிங்களா, நாட்டின் இருப்பது 2017 படி 604.10 மில்லியன் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்ச கூட போதும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள், மும்பை கை எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரியது, ஒரு 65% மிகப்பெரியது சரிங்களா. மும்பை கை எண்ணெய் வயல் வந்து மிகப்பெரியது, நாட்டில் இருக்க நம்ம இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய எண்ணெய் வயல்னா இந்த மும்பை கை எண்ணெய் வயல் தான் சரிங்களா. அடுத்து குஜராத் கடற்கரை எண்ணெய் வயல் வந்து ரெண்டாவது பெரியது சரிங்களா, இது மேற்கடற்கரை ஓரத்தில் இருக்குது சரிங்களா. மேற்கடற்கரை ஓரத்தில் உள்ள எண்ணெய் வயலில் மும்பை கை எண்ணெய் வயல் வந்து மிகப்பெரியது, ஒரு 60% நம்ம நாட்டில் இருக்கிறதுலே, ரெண்டாவது வந்து குஜராத் கடற்கரையில் அருகில் இருக்குது. ஸோ இப்போ கிழக்கு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா திக்பாய் எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நாட்டின் மிக பழமையானது சரிங்களா, நாட்டின் மிக பழமையானது எண்ணெய் வயல்னா இந்த திக்பாய் எண்ணெய் வயலாக சொல்லுவாங்க ஓகேவா. அஸ்ஸாமில் இருக்கும்ல சரிங்களா, திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையானது, இது கிழக்கு கடற்கரையில் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இயற்கை வாயு, இயற்கை எரிவாயு பார்த்தீங்கன்னா பொதுவாக பெட்ரோலியம் பகுதிகளுடன் இணைந்து காணப்படும் தான் இயற்கை எரிவாயு சொல்லுவாங்களா, பெட்ரோலியம் பகுதிகளுடன் பெட்ரோலியம் கிடைக்கிற பகுதியில் இணைந்து காணப்படும் தான் இந்த இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம் எங்கே கிடைக்குதோ ஸோ அதில் இணைந்து அதோடு சேர்ந்து காணப்படும் தான் பெட்ரோலியம் வாயு இயற்கை வாயு சொல்லுவேன் சரியா. பெட்ரோலியம் கிடைக்கிற பகுதிகளுடன் இணைந்து கிடைக்கிறது இயற்கை எரிவாயு, இது இயற்கையாக உருவாகும் நீர்ம கனிமம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தனா பெட்ரோலியம் அப்படி அதுவும் ஒரு நீர்ம கனிமம் தான், இப்போ இதுவும் ஒரு நீர்ம கனிமம் தானே, ஸோ நீர்ம கனிம வாயு ஆகும். ஸோ இப்போ இயற்கை எரிவாயுல பெரிய அளவு பார்த்தீங்கன்னா மீத்தேன், மதுக்கரியம் சொன்னேன் அல்கேன்னு ரெண்டுமே காணப்படுது ஓகேவா. இயற்கை எரிவாயுல அதிகமாக காணப்படுது மீத்தேனும், மீத்தேன் வாயும் அல்கேன் தான் அதிகமாக காணப்படும், அல்கேனை தான் மதுக்கரியம் சொல்லுவாங்க சரிங்களா. சிறிய அளவு கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் சரிங்களா, சல்பேட் ஸோ நைட்ரஜன், நைட்ரஜன் சல்பேட் சிறிய அளவு காணப்படும், பதிய அளவு காணப்படுது மீத்தேனும் மதுக்கரியும் சரிவா. இது கேட்பான் இயற்கை எரிவாயுல அதிகமாக காணப்படுது மீத்தேன். அடுத்து கெயில் அப்படின்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் லிமிடெட் சரிங்களா, இது 1984 ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் கெயிலுங்கிறது, இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் 1984 ஆரம்பிச்சிருப்பாங்க, இதுவும் புதுடெல்லி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா, இதுவும் புதுடெல்லி தான் சரிங்களா, சொன்னல தலைமையிடம் புதுடெல்லி. ஸோ இது மாநில அரசு, இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு, அந்தந்த மாநில அரசால் நிறுவப்படுகிறது ஸோ நிர்வகிக்கப்படுகிறது சொல்கிறேன் சரிங்களா. கெயில் எங்கே இருக்குது, 1984 புதுடெல்லியில் ஓகேங்களா. இப்போ கெயில் வந்து புதுடெல்லி இருக்காரு 1984 வயசில், ஸோ அந்த மாதிரி ஞாபகம். ஸோ அதிக அளவு இயற்கை எரிவாயு வந்து மும்பை கை எண்ணெய் சொன்னோம், இதை சொன்னோம் இது நாட்டின் மிகப்பெரியன்னு சொன்னோம்ல, 65% மிகப்பெரியது. ஸோ அதுலேயும் பேஸ்லம் எண்ணெய் வயலில் தான் அதிக அளவு இயற்கை வாயு நம்ம நாட்டில் கிடைக்குது, மும்பை கை எண்ணெய் வயலையும் பேஸ்லைம் எண்ணெய் வயலில் தான் கிடைக்குது. கெயில் வந்து இந்திய இயற்கை எரிவாயு உற்பத்திக்கு முன்னோடியாக இருந்துச்சு சரிங்களா, கெயில் தான் இயற்கை எரிவாயு உற்பத்திக்கு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு
84 ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அகையில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1985ல் இயற்கை எரிவாயு பல மடங்கு ஸோ ஆரம்பிச்சு அடுத்த வருஷத்துல இயற்கை எரிவாயு நம்ம நல்லா ரொம்ப அதிகமானுச்சு பல மடங்கு ஆனது சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஜெம்சல்மா சரிங்களா ஜெய்சல்மா சரிங்களா ஜெய்சல்மா இது 88-89 படிநிலம் இது நமக்கு இயற்கை எரிவாயு படிநிலம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா. இயற்கை எரிவாயு ராஜஸ்தானில் ஜெய்சல்மா அப்படிங்கிற பகுதியில் 88-89 கண்டுபிடிச்சிருப்பாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. நமக்கு பெட்ரோலியம் தான் இருக்குது பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு சேர்ந்தேன் கணப்படும் கிடைச்சிருக்கு நம்ம படிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் ஜெய்சல்மாவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அதே மரபுசார ஆற்றமலம் மரபுசாரனா அனல் மின்சாரம் சரிங்களா அணு மின்சாரம் இதெல்லாம் சேர்ந்த மரபுசாரா சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா மரபுசார் சரிங்களா மரபுசார்னா அனல் மின் நிலையம் அணுமின் நிலையம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் மரபுசார் தான் சரிங்களா. அனல் மின் நிலையம் சக்தி பார்த்தீங்களா அணுமின் சக்தி தேசிய அனல் மின் சக்தி நிறுவனத்தில் நிர்வகிக்கப்படுது சரிங்களா. எப்படி என்டிபிசி தேசிய அனல் மின் நிறுவனம் 1975 தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 13 நிலக்கரி சார் அனல் மின் திட்டமோ இயற்கை எரிவாயு திட்டமோ இருக்கும் சரிங்களா. ஒரு 13 நிலக்கரி சார் அனல் மின் திட்டம் நாட்டில் இருக்குது இதுக்கு தேசிய அனல் மின் நிறுவனத்துக்கு கீழே 1975 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் பீகார் ஜார்க்கண்ட் மிசோரம் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் ஸோ இதெல்லாம் ஒரு 90% உற்பத்தி நமக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ 5% தான் அனல் மின் சக்தி தமிழ்நாட்டில் சரிங்களா நெய்வேலி தூத்துக்குடி இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழப்பு இருக்குல்ல சொல்லும்ல ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5% தான் நாட்டில் 5% நிலக்கரி மூலமாக அனல் மின் சக்தி நமக்கு தமிழ்நாடு தான் கொடுக்குது சரிங்களா. நெய்வேலி தூத்துக்குடி 800 இதெல்லாம் அனல் மின் சக்தி அனல் மின் சக்தினா நிலக்கரி அடிச்சு அதுலேருந்து வரும்ல மின்ஸ் அனல் ஸோ அதை வச்சு தயாரிக்கிறது தான் அணு சக்தி சரிங்களா. அப்புறம் அணு அணுசக்தினா பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவு பிளவு இது மூலியமாக பெற ஆற்றிலேருந்து தயாரிக்கிறது தான் மின்சாரம் தயாரிக்கும் போது அது அணுக்கரு ஸோ அணுசக்தி சொல்லுவோம். இதுக்கு என்ன அணு யூஸ் பண்ணுறாங்கன்னா யுரேனியம் தோரியம் ஸோ இந்த ரெண்டு தாதுக்கள்லேருந்து அணுசக்தி தயாரிக்கப்படுது சரிங்களா. யுரேனியமும் தோரியமும் சரிங்களா. ஸோ எப்போ இது 1940 இந்தியா தொடங்கிப்பாங்க 1940 ஃபஸ்ட்டு அணு மின்சக்தி சரிங்களா அணு மின்சக்தி நம்ம நாட்டில் தொடங்கிப்பாங்க 1940 பார்த்தீங்கன்னா டாட்டா அணுசக்தி ஆராய்ச்சி கழகம் 48 டாட்டா ஆராய்ச்சி கழகத்தோட இணைஞ்சிருச்சு சரிங்களா. 40 தொடங்கிப்பாங்க இது வந்து டாட்டா அணுசக்தி ஆராய்ச்சி நிறுவனத்தோட 40 இணைஞ்சிருச்சு சரிங்களா. அப்புறம் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு அணுமின் உற்பத்தியில் மும்பை தாராபூரில் இருக்குது சரிங்களா 320 MW உற்பத்தி பண்ணோம் ஃபஸ்ட்டு அணுமின்னில் எங்கேனா மும்பை தாராபூரில் 1963 உருவாக்கியிருப்பாங்க இது 320 MW சரிங்களா 320 MW ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் உருவாக்கணும் அணுமின் நிலையம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ராஜஸ்தானில் ஒரு 100 MW ரவத் பட்டா ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் இது தெரிஞ்சுங்க தன்மண்டல் தெரிஞ்சுங்க சரிங்களா. தன்மண்டல் கல்பாக்கம் வந்து 440 கூடங்குளம் வந்து 2000 MW சரிங்களா இது ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. கூடங்குளம் கல்பாக்கம்லாம் அணுமின் நிலையம் தானே. ஸோ அதுக்கப்புறம் கர்நாடகத்தில் குஜராத் கொடுத்தாங்க இது பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் சரிங்களா. ஸோ என்பிசி சொல்லலாம் இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் தலைமையில் வந்து மும்பை தாராபூரில் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பாங்கல்ல தலைமையிலும் அங்கே தான் இருக்கும் இல்லை. அடுத்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னா நமக்கு தீர்ந்தாலும் திருப்பி திருப்பி புதுப்பிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வளங்கள் தான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் சொன்னாங்க. நீர்மின் சக்தி உலோக மின் தேவையில் 7% வந்து இந்த நீர்மின் சக்தி தான் நமக்கு சரிங்களா. உலக மின் தேவையில் 7% வந்து நீர்மின் சக்தி தான் உலக மின்சார தேவையில் 7% வந்து பூர்த்தி செய்கிறது இந்த நீர்மின் சக்தி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஃபரிதாபாத்தில் ஸோ நீர் கொடுக்கலே ஃபரிதாபாத் சத்துருவாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபரிதாபாத் ஃபரிதாபாத் வந்து நீர்மின் சக்தி நிறுவனம் தலைமையிடமா இருக்கு சரிங்களா. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத் ஸோ நீர்மின் சக்தி உற்பத்தி செய்வதற்கு மிக அதிக திறன் பெற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா இயற்கையாகவே பெற்றுருவோம் சரிங்களா. இயற்கையாகவே நீர்மின் சக்தி அதிகமாக உற்பத்தி பண்ணுற திறன் வந்து நமக்கு இந்தியாவில் இருந்துக்கு சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் 1897 எங்கே டார்ஜிலிங்கில் சரிங்களா. டார்ஜிலிங்கில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டார்ஜிலிங்கில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நிறுவப்பட்டிருக்கும் சரிங்களா. இந்தியாவில் முதல் நீர்மின் சக்தி நிலையம் 1897 டார்ஜிலிங்
தேசிய நீர்மின் நிலையம் வந்து பரிதாபத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு நிறுவனம் எங்கன்னா டார்ஜிலிங்கில் 1897 சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டின் மொத்த உற்பத்தியில் அஸ்ஸாம், அருணாச்சல், மணிப்பூர், நாங்களாம் வந்து திரிபுரா, ஸோ இந்த மாநிலம் வட மாநிலம் இருக்கும்ல, ஸோ அந்த மாநிலங்கள் சேர்த்து ஒரு 30%, 30.4%. ஸோ இந்த வட மாநிலங்களாம் சேர்த்து கிழக்கு பகுதியில் உள்ள மாநிலங்கள் அஸ்ஸாம், அருணாச்சல்லாம் சேர்த்து ஒரு 30.4% நீர்மின் சக்தியில் நமக்கு நாட்டில் இது பங்களிப்பு இருக்குது சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் கேட்கலாம், டார்ஜிலிங்கில் ஃபஸ்ட்டு நீர்மின் நிறுவனம் இந்தியாவிலேயே, அதுக்கப்புறம் தலைமையோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா தலைமையில் எங்கே இருக்குன்னா பரிதாபாத் சூரியாற்றல். இப்போ சூரியாற்றல் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி தான் சொல்லுவாங்களே, சூரியன்லேருந்து பெறப்படும் ஒலிக்கற்றையிலேருந்து எனர்ஜி தயாரிக்கிறது தான் சூரியாற்றல், சூரிய மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சூரிய மின்சக்தி சரிங்களா, சூரிய சக்தி நிறுவனம் எங்கே இருக்குன்னா புதுடில்லி சரிங்களா, புதுடில்லியில் தலைமையிடமாக கொண்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த சோலார் எனர்ஜியை கண்காணிக்கிறது பார்த்தீங்கன்னா மரபு சாரா எரிசக்தி அமைச்சகம் தான். ஸோ அதுக்கு கீழே தான் இந்த செயல்படும் சூரியாற்றல் இந்த மின்சாரம் தயாரிக்கிற இந்தியாவின் சூரிய மின்சக்தி நிறுவனம் இந்த மரபு சாரா ஆற்றல் எரிசக்தி அமைச்சகம் இருக்குல்ல அதுக்கு கீழே தான் செயல்படும் சொல்கிறாங்க சரிங்களா. நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களை வந்து அதிக அளவில் சூரிய மின்சாரம் தயாரிக்கிறாங்க சரிங்களா. எவ்வளோ சதவீதம்லாம் சொல்லலை நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, பொதுவாக கொடுத்துருக்காங்க ஆந்திர பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான்லாம். ஸோ இந்த மாநிலம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்தெந்த மாநிலம் சொல்லிட்டு சரிங்களா, சூரிய ஆற்றலேருந்து சரிங்களா, சூரிய ஒலிக்கதிரிலேருந்து தயாரிக்கிறது தான் இந்த சூரிய மின்சாரம், எங்கே தலைமையிடம்னா புதுடெல்லி. ஸோ இதை மட்டும் பார்த்துங்க சரிங்களா. அதுக்கப்புறம் காற்று, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று சக்தி சரிங்களா. இந்தியாவில் அதிக அளவு காற்றலை கொண்ட மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்தியாவில் அதிக அளவு காற்றலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஸோ இங்கேனா முப்பந்தல் கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்க முப்பந்தலில் காற்றலை பண்ணையே இருக்கான் சரிங்களா, காற்றலை பண்ணை வந்து முப்பந்தலில் இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காற்றலை உற்பத்தியில் குஜராத்தில் ஆரம்பிச்சுப்பாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு காற்றலை உற்பத்தி எங்கேனா 1986 குஜராத்தில் ஓஹா அப்படிங்கிற இடம் சரிங்களா, குஜராத்தில் ஓஹாங்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு கடற்கரை பகுதியில் சரிங்களா. இந்தியாவில் ஃபஸ்ட்டு காற்றாலை பண்ணி எங்கே ஆரம்பித்தோன்னா உற்பத்தி ஃபஸ்ட்டு குஜராத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க 1986 ஓகாங்கிற இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தூத்துக்குடிலாம் இருக்கும்ல, தூத்துக்குடி மகாராஷ்டிரா இருக்கு சொல்கிறாங்களே, தூத்துக்குடிலேருந்து ஒரு 55 கிலோவாட் சாரி மெகாவாட் உற்பத்தி வந்து நமக்கு காற்று சத்துலேருந்து கிடைக்குது. எது தூத்துக்குடியில். அப்புறம் இந்தியாவிலே 4வது இடத்துல இருக்கும். இந்தியா வந்து காற்றலை உற்பத்தியில் 4வது இடத்துல இருக்கு, 4th place சரிங்களா, உலக நாடுகளில் 4th place இருக்கு இது காற்றலை உற்பத்தியில் இந்தியா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய காற்றாலை நிறுவனம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கான் சரிங்களா. சென்னையில் தேசிய காற்றாலை நிறுவனம் 1997 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஒரு தன்னாட்சி நிறுவனம், தன்னாட்சி நிறுவனம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க. இதுனா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அமைச்சகத்தின் கீழே செயல்படுது, அது கீழே நிர்வகிக்கப்படுகிறது 1998 ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. இது தன்னாட்சி நிறுவனம். அப்புறம் உயிர் சக்தி, உயிர் சக்தினா மாசற்ற மற்றும் மலிவான எரிசக்தி தான் உயிர் சக்தி சொல்லுங்களா. இது ஒரு எரிசக்தி வளம் தான், உயிரினங்கள்லேருந்து கிடைக்கும்ல, உயிரினங்கள் அதில் படிமங்கள்லேருந்து பெட்ரோல்லேருந்து கிடைக்கும்ல, அது மூலியமாக உயிரினங்கள்லேருந்து கிடைக்கிறது தான் உயிர் சக்தி சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்னா நமக்கு கிச்சன்லேருந்து வேஸ்டேஜ் போடலாம் வரும்ல காய்கறிகள் அதுலேருந்து தயாரிக்கிறது சரிங்களா, அந்த மாதிரி உள்ளதான் சரிங்களா. இந்தியா 18 GW உயிர் சக்தி உயிரி எரிசக்தி உற்பத்தியில் திறன் கொண்டு சரிங்களா, 18 GW. ஸோ இது இந்தியாவில் பயன்படுத்தும் மொத்த எரிசக்தி பயன்பாடில் 32% இந்த உயிர் சக்தி தான் சரிங்களா, 18 GW 32%. உயிர் எரிசக்தி பெரும்பாலும் வீட்டு உபயோகப்பொருளுக்கு பயன்படுத்து, வீட்டு உபயோகப்பொருள்லேருந்து பயன்படுத்து சரிங்களா. ஸோ கேஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்லாம், ஸோ அதுதான். அப்புறம் ஓதம் மற்றும் அலைசக்தி, கடல் ஓதங்கள் இருக்குல்ல அந்த ஓதங்கள்லேருந்து மற்றும் அலைகள்லேருந்து கிடைக்கிற மின்சாரம் தான் ஓத சக்தி மற்றும் அலைசக்தி சொன்னாங்க. இந்தியாவில் வந்து 8000 to 9000 MW வந்து ஓத சக்தி சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 7000 MW ஓதசக்தி உற்பத்தி காம்பே விளைவு விடா, காம்பே விளைவில் 7000 MW, கட்சி விளைவில் 1000 to 900 MW சரிங்களா. சுந்தரன் பகுதியில் ஒரு 100 MW வெஸ்ட் பெங்கால் சுந்தரன் பகுதியில், இது வந்து ஓதசக்தி சரிங்களா, இதெல்லாம் வந்து ஓதசக்தி. கடல் சக்தியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடல் சக்தியில் 40000 MW சரிங்களா, 40000 இது ரொம்ப முக்கியம்.
40,000 மெகாவாட் கடல் அலைகள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளில் 150 மெகாவாட்டில் திருவனந்தபுரம் விளிங்கம் இருக்குல்ல, திருவனந்தபுரம் விளிங்கம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க. இது ஒரு சின்ன டேட்டா, இதை பார்த்துங்க. வளங்கள் பார்த்தோம், அப்புறம் புதுப்பிக்க வளங்களாம் பார்த்தோம், உலகங்கள் அளவங்கள்லாம் பார்த்தோமா. ஸோ இப்போ வந்து தொழிற்சாலைகள் வளங்கள்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தொழிற்சாலை வளங்கள் தொழில் வந்து இந்த பாடம் வளங்கள் பார்த்துட்டோம். இப்போ தொழிலங்கள் தொழிற்சாலையை வந்து நம்ம மூணாக பிரிக்கலாம். வேளாண் சார்ந்த தொழிற்சாலை, காடுகள் சார்ந்த தொழிலகம், கனிமம் சார்ந்த தொழிலகம். ஸோ இது மூணு வகையாக பிரிக்கலாம். இது வேளாண் சார்ந்த தொழிலகம், காடுகள் சார்ந்த தொழிலகம், கனிமம் சார்ந்த தொழிலகம். சரிங்களா? ஏன் கொஞ்சம் வேகம் போகிறோம்னா டைம் ரொம்ப லென்த்தியாக போனால் வீடியோ வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக முடிச்சிடுவோம். சரிங்களா? இது ஒரு படம் வந்து கொஞ்சம் பெரிய போனோம், டேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாகவே நம்ம ஓட்டிடுவோம். வேளாண் சார்ந்த தொழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பருத்தி. சரிங்களா? பருத்தி பருத்தி தொழிற்சாலை வேளாண் சார்ந்ததில் இந்த முதல் பருத்தி தொழிற்சாலை எங்கன்னா 18-18 சரிங்களா, 1818 ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருன்னா கொல்கத்தாவில், கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல. சரிங்களா? கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல 1818 முதல் பருத்தி நெசவாலை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் பருத்தியில், பருத்தி உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியாவில் 50 மில்லியனுக்கு மேலே நூறு பகுதிகள். சரிங்களா? பருத்தி நூறு பகுதிகள் இருக்குது, 84,200 சுழலிகள் இருக்கும், நெசவாளிகள் வந்து 3,400. ஸோ இதெல்லாம் சும்மா டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெசவாளிகள் வந்து 3,400. பருத்தியில் வந்து இந்தியா வந்து தொழில உற்பத்தியில் 7%, உள்நாட்டு உற்பத்தியில் 2%, ஏற்றுமதி வரை 15%. சரிங்களா? தொழிலகத்தில் 7%, உள்நாட்டில் 2% பருத்திலேருந்து, ஏற்றுமதியில் 15% பங்களிப்பு. சரிங்களா? ஸோ இந்தியாவில் 1719 பருத்தி நெசவாளிகளும், ஸோ பொதுத்துறை நிறுவனம் 188 பொதுத்துறை நிறுவனம் இருக்குது. சரிங்களா? கூட்டுறவு நிறுவனம் வந்து ஒரு 147 கூட்டுறவு நிறுவனம், தனியார்லேருந்து ஒரு 1784. ஸோ இதெல்லாம் மொத்தமாக. சரிங்களா? பொதுத்துறையில் 188 இருக்கும், கூட்டுறவில் 144, 147, தனியாரில் ஒரு 1784. சரிங்களா? இதை சேர்ந்தா இந்தியாவில் 1719 பருத்தி நெசவாளிகள் இருக்குது. பைசினோசிஸ் அப்படின்னா பழுப்பு நுரையீரல்னு சொல்லுங்க, பழுப்பு நுரையீரல் நோய். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா போதுமான காற்றோட்ட வசதி இல்லாத நெசவாளிகள், பஞ்சுசாலை, பஞ்சுசாலையிலேருந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறதான். ஸோ இப்போ தொழிலாளர் வந்து போதுமான காற்றோட்ட வசதி இல்லைன்னா இந்த பழுப்பு நுரையல் நோய் பைசினோசிஸ் ஏற்படுமா. சரிங்களா? இந்தியா தற்போது பருத்தி உற்பத்தியில் மூணாவது பெரிய நாடு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையெல்லாம் இருக்குல்ல அதில் ரெண்டாவது இருக்கும், உற்பத்தியில் மூணாவது. சரிங்களா? தொழிற்சாலையில் ரெண்டாவதும், சரிங்களா, தொழிற்சாலையில் ரெண்டாவதும், உற்பத்தியில் மூணாவது. சரிங்களா? உற்பத்தியில் மூணாவது. ஸோ தொழிலக மூலதனத்துக்கு 16%, தொழிலக உற்பத்தியில் 14%. இது வந்து இதை விட தொழிலக பணியாளருக்கு 20% பணியாளர்கள் வந்து இந்தியாவில் இந்த பருத்தியில் தான் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பருத்தி இலையிலேருந்து விதைகளை, பருத்தி இலையிலேருந்து விதைகளை பிரித்து எடுக்கிறது வந்து ஜின்னிங் முறை சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஜின்னிங்னா பருத்தி இலையிலேருந்து கொஞ்சம் விதைகளை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறது வந்து ஒரு ஜின்னிங் முறை. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மான்செஸ்டர் நமக்கு தெரியும், மும்பை. ஏன் மும்பைனா இந்த பருத்தி நெசவாளி அதிகமாக இருந்தால். சரிங்களா? பருத்தி நெசவாளியில் எங்கே அதிகமாக இருக்கோ அதை மான்செஸ்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது அகமதாபாத் பார்த்து சொல்லுவாங்க, இந்த டேட்டா பார்த்துங்க. சரிங்களா? இப்போ தற்போது அகமதாபாத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து நிறையா பருத்தி நெசவாளியாக இருக்கும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தென்னிந்தியா மான்செஸ்டர் கோவை. தமிழ்நாட்டில் மொத்தம் 435 தொழிற்சாலைகள் இருக்கும், நெசவாளிகள் இருக்கும், அதில் 200 வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மான்செஸ்டர் சொல்லுவோம், தென்னிந்தியா மான்செஸ்டர் கோவை. அப்புறம் சணல், அடுத்தது சணல் பருத்தி பத்தி, அடுத்து சணல். சணல் பார்த்தீங்கன்னா உலக மொத்த உற்பத்தியில் 35% சணல். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு தங்க இலைப்பயிர் சொல்லுவோம். சரிங்களா? தங்க நூலில் பயிர் சணல். இது கேட்கலாம், இந்த கொஸ்டின் கேட்கலாம், தங்க நூலில் பயிர்னா சணல். இந்தியாவில் ரெண்டாவது மிகப்பெரிய, ஃபஸ்ட்டு வந்து பருத்தி வந்திருக்கும் தொழிற்சாலையில், ரெண்டாவது மிகப்பெரிய நெசவாளித் துறையானா தொழிற்சாலையில் சணல் தான். சரிங்களா? ரெண்டாவது அதிகமான தொழிற்சாலை கொண்டது இந்த சணல் தான். ஃபஸ்ட்டு வந்து பருத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய சணல் வாரிய தலைமையகம் கொல்கத்தா.
சரிங்களா. நேஷனல் ஜூட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் முதல் சணல் ஆலை ஜார்ஜ் ஆக்லாண்டு அப்படிங்கிற ஆங்கிலேயர், சரிங்களா, ஒரு ஆங்கிலேயர் தான் ஜார்ஜ் ஆக்லாண்டு. இவர் வந்து 1854 கொல்கத்தாவில் ஆரம்பிச்சிருப்பார். 1854 ஆக்லாண்டு, சரிங்களா. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா சணல் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கும். சணல் உற்பத்தியில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் சணல் பொருட்கள் தயாரிப்பில் செகண்டு, ஃபஸ்ட்டு வந்து வங்கதேசம் இருக்கும். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து உற்பத்தியில் தயாரிப்பில் தான் செகண்ட் போயிடும். உற்பத்தி நிறையா பண்ணுறாங்க, ஆனால் தயாரிப்பு கம்மியாக தான் இருக்குது. வங்கதேசம் ஃபஸ்ட்டு இருக்கும், சரிங்களா. பட்டு, அடுத்து பட்டு, சரிங்களா. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழிலகம் பெங்களூரில் இருக்கும், சரிங்களா. தலைமையிடம் பெங்களூரில் இருக்கும். இப்போ ஆரம்பிச்சு, இது எப்போ 1983 ஆரம்பிச்சுவோம். பட்டு வளர்ப்பு ஆராய்ச்சி மையம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1983, சரிங்களா, பெங்களூரில் தலைமையிடம் கொண்டிருக்கோம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டு உற்பத்தியில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீனா தான் ஃபஸ்ட் இருக்கும். கச்சா பட்டு உற்பத்தியில் சீனா ஃபஸ்ட் இருக்கும், இந்தியா வந்து ரெண்டாவது இருக்குது, சரிங்களா. ஸோ இது முக்கியமான டேட்டா. ஸோ பட்டு வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 7.56 மில்லியன் மக்களுக்கு பட்டு உற்பத்தியில் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் நம்ம நாட்டில், சரிங்களா. இப்போ இதை விட ரொம்ப முக்கியம் வந்து சீனா அதிகமாக இருக்குது உற்பத்தியில், ரெண்டாவது வந்து இந்தியா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ள மாநிலங்களில் கர்நாடகா தான் 1/3 பட்டு உற்பத்தியில் இருக்குது, சரிங்களா. நாட்டின் மொத்த உற்பத்தியில் 1/3 கர்நாடகத்திலே கிடைக்குது, சரிங்களா. ஸோ எவ்வளோ சதவீதம் கொடுக்குதுன்னா மொத்த உற்பத்தியில் 8,200 மெட்ரிக் டன் அளவு வந்து கர்நாடகத்திலேயே கிடைக்குது, சரியா, 1/3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வர்த்தகத்துறை அமைச்சின் கீழே செயல்படுது. இது பட்டு வளர்ப்புலாம் வர்த்தகத்துறை அமைச்சத்தின் கீழே செயல்படுது. எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1975 நவம்பர் 20, சரிங்களா, நவம்பர் 20 இந்த ஆரம்பிச்சிருப்பாங்க, சரிங்களா. பட்டு வளர்ச்சி கைத்தறி ஆணையம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ தற்போது ஜவுளித்துறை அமைச்சர் வாங்கினா புதுடெல்லி இருக்கும், தலைமையோட வந்து புதுடெல்லி. ஸோ இதை பார்த்துங்க, சரிங்களா. புதுடெல்லியில் உத்தியோக் பவன் அப்படிங்கிற இடத்துல தான் ஜவுளித்துறை அமைச்சர் அங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் உத்தியோக் பவன் தலைமையாக கொண்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பட்டு வளர்ப்பில் தான். அடுத்து சர்க்கரை. ஸோ சர்க்கரை என்ன சொல்கிறாங்கன்னா பருத்தி நெசவுக்கு அடுத்தபடியாக வேளாண்த்தில் ரெண்டாவது பெரிய தொழிற்சாலை வந்து சர்க்கரை தான் இருக்கும், சரிங்களா. பருத்தி தான் ஃபஸ்ட்டு இருக்கும் தொழிற்சாலையில், ரெண்டாவது வந்து சர்க்கரை கரும்பு தொழிற்சாலையெல்லாம் நிறைய ரெண்டாவது இருக்கும், சரியா. உலக உற்பத்தியில் கரும்பில் பிரேசில் ஃபஸ்ட்டு இருக்குது, ரெண்டாவது வந்து இந்தியா இருக்குது, சரிங்களா. உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிரேசிலும் ரெண்டாவது வந்து இந்தியாவும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா 2.86 லட்சம் மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு தருது, சரிங்களா. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் நம்ம யூபி தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், சரியா. யூபி தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு 50% உத்தரப்பிரதேசம் கிடைக்குது. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட்டு, உலகில் வந்து நம்ம ரெண்டாவதுல இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிரேசில் இருக்குது, இது சர்க்கரையில், சரிங்களா. ஸோ இதை தான் இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் இதான் கேட்பாங்க நமக்கு. அடுத்து காகித தொழிற்சாலை. காடு மற்றும் காடு வள சார்ந்த தொழிற்சாலை இல்லை, ஃபஸ்ட்டு காகித தொழிற்சாலை, சரிங்களா. இந்திய முதல் காகித தொழிற்சாலை 1812 வெஸ்ட் பெங்காலில் தொடங்கிப்பாங்க, சரிங்களா. செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல 1812 செராம்பூரில், சரிங்களா, 1812 செராம்பூரில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல் ராயல் பெங்கல் காகித தொழிற்சாலை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கண்ணா இந்தியாவில், கொல்கத்தாவில், இதுவும் கொல்கத்தாவில் தான், 1867. ஸோ இது ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு 1867 பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் தொழிற்சாலை ஆரம்பித்த இடங்கள், இது ரொம்ப முக்கியமானது இல்லை, சரிங்களா. ஸோ இதை தெரிஞ்சுட்டா மட்டும் போதும், சரிங்களா. பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தோம் பார்த்தோம், வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்தோம் பார்த்தோம்ல. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இந்தியாவில் காகித உற்பத்தியில் முக்கிய பங்கு வந்து வெஸ்ட் பெங்கால், சரிங்களா. அதே மாதிரி தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கேன்னா மத்திய பிரதேசில் பர்கான்பூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கான். தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் சொல்லிட்டு மத்திய பிரதேசில் பர்கான்பூரில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து கனிமம், காடுகள் பார்த்தோம். இப்போ கனிமம்,
வேளாண்மை காடுகள் இப்போ கனிமம். கனிமம் பார்த்தீங்கன்னா கனிமத்தில் இரும்பு எக்கு தொழிற்சாலை சரிங்களா. இரும்பு எக்கு தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இரும்பு வந்து இரும்பு உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ நாட்டின் இரும்பு உற்பத்தி எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் அதை பொறுத்தா நாட்டோட பொருளாதாரம். ஸோ அதை வந்து தீர்மானிக்கிறாங்க சரிங்களா. அப்போ நாட்டோட இரும்பு உற்பத்திக்கு இரும்பு உற்பத்தி ரொம்ப முக்கியமானது, பொருளாதாரத்துக்கு இரும்பு உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல்ல டாட்டா இரும்பு எக்கணும் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1907 ஆரம்பிச்சிருப்பாங்க, சாக்சி அப்படிங்கிற இடத்துல சரிங்களா. சாக்சி அப்படிங்கிற இடத்துல ஜாம்ஜெட்பூரில் அமைஞ்சிருக்கும் சரிங்களா, தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் நவீன தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலை எங்கேன்னா 1907 சாக்சியில் ஜாம்ஜெட்பூரில் இருக்கும் சரிங்களா. சாக்சி ஜாம்ஜெட்பூரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருப்பாங்க 1930 ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. 1907 வந்து நவீன தொழிற்சாலை ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. நவீன தொழிற்சாலையில் சாக்ஸில் ஆரம்பிச்சிருப்பாங்களே அதுக்கு முன்னாடியே ஆங்கிலேய காலத்தில் 1930. ஸோ இதுக்கும் இதுவும் ஆங்கிலேய காலத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 1930 தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. முதல்ல இரும்பு எக்கு உற்பத்தி தொழிற்சாலை வந்து போர்ட்டானோவி அப்படிங்கிற இடத்துல சரிங்களா, போர்ட்டானோவோ அப்படிங்கிற இடத்துல முதல் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து 1907 ஆரம்பிச்சது வந்து நவீன தொழிற்சாலை ஆரம்பிச்சிருப்பேன் சரிங்களா. அதுக்கு முன்னாடியே வந்து இரும்பு எக்கு தொழிற்சாலை எங்கன்னா தமிழ்நாட்டில் போர்ட்டோ நாவே அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க 1930. இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இரும்புல இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். நவீன இரும்பு எக்கு தொழில் எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா சாக்சிலையும், முத முதல்ல எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் போர்ட்டோ நாவேங்கள. அடுத்து வாகன தானியங்கு சரிங்களா. வாகன தானியங்கு தொழிற்சாலை இந்தியாவில் முதல் வாகன தொழில் எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா மும்பையில் 1947 சரிங்களா. வாங்கின தொழிற்சாலைனா எங்கே, மும்பையில் 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ மும்பையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாங்கின தொழிற்சாலை வந்து பிரீமியர் வாகன நிறுவனம் சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பாங்க சரிங்களா. அது வந்து 47 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை பிரீமியர் வாகன நிறுவனம் பேரில் அந்த பேரில் அழைச்சிருப்பாங்க அதை. ஸோ அதுக்கப்புறம் 48 வந்து கொல்கத்தாவில் வந்து இந்துஸ்தான் மோட்டர் நிறுவனம் ஆரம்பித்தாங்க 1948 கொல்கத்தாவில் இந்துஸ்தான் மோட்டர் நிறுவனம். 47 வந்து வாகன நிறுவனம் ஆரம்பித்தாங்க, அதை பிரீமியர் வாகனம் பேர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 48 வந்து கொல்கத்தாவில் ஒரு மோட்டார் இந்துஸ்தான் மோட்டர் வாகனம் சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வாகன உற்பத்தியில் 7வது இருக்குது. சரி, இது முக்கியமானது. வாகன உற்பத்தியில் இந்தியா வந்து 7வது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆசியாவின் டெட்டாயின் என்ன, வாகன தொழிற்சாலைகள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல டெட்டாயின் சொல்லுவாங்க சரியா. இது டெட்டாயின் இது அமெரிக்காவில் உள்ள ஒரு இடம், அந்த இடத்துல வந்து வாகன உற்பத்தி நிறையா பண்ணுவோம். ஸோ அதே பேரில் அழைச்சிப்பாங்க சரிங்களா. வாகன உற்பத்தி ஒரு இடத்துல அதிகமாக எங்கே உற்பத்தி பண்ணுறவங்களோ அந்த இடத்துல வந்து டெட்டாயின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதில் ஆசியாவில் அதிகமாக உற்பத்தி பண்ணுற இடம் சென்னை தான். ஸோ ஓகேவா, அதனால ஆசியாவின் டெட்டாடு சென்னை சொல்லுவாங்க. ஆசியாவின் டெட்டாடு சென்னை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக மின்சார சாதனங்கள்லாம் சரிங்களா, மின்னணு சாதனங்களை தயாரிக்கிற உற்பத்தியில் பெங்களூர் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. முக்கியமான அதான் மின்னணு நகரங்கள் சொல்லுவாங்களே, மின்சார நகரம் அப்படி சொல்லிட்டு பெங்களூர் சொல்லுவாங்க. மின்னியல் நகரம் அப்படி சொல்லிட்டு, மின்னியல் தலைநகரம்னா பெங்களூர் தான் சரியா. மின்சாதனங்கள் அதிகமாக தயாரிக்கனால மின்னியல் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெங்களூரை மின்னியல் நகரம். ஸோ அதுக்கப்புறம் மென்பொருள் தொழிலகம், மென்பொருள் தொழிலகம் இந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல அதெல்லாம். ஸோ மென்பொருள் நிறுவனம் டாடா கன்சல்டிங் இந்தியா நிறுவனம் முதன் முதல்ல மென்பொருள் வந்து 1970 ஆரம்பிச்சுப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த டேட்டா பார்த்துங்க. ஸோ நம்ம இந்தியாவில் 500 மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது மென்பொருள் நிறுவனங்கள், அதை 95 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க சாஃப்ட்வேர்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இரும்பு நிறுவனம் சொன்னல, இரும்பு உற்பத்தி. ஸோ அது இந்தியாவில் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, எந்தெந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். டாடா இரும்பு எக்கு நிறுவனம் 1911 டிஸ்கோ சொல்லுவாங்க, 1911 ஜார்க்கண்டில் சரிங்களா. இது வந்து தேன் இரும்பு உற்பத்தியில் இருக்கும் சரிங்களா, தேன் இரும்பு ரயில்வே ட்ராக்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இரும்பு சரிங்களா. 1911 இந்த கேட்பாங்க, 1911 எங்கே ஆரம்பித்தாங்க, ஜாம்ஜெட்பூரில் ஜார்க்கண்டில் இரும்பு டாடா இரும்பு சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவின் இரும்பு எக்கு வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சிருப்பாங்க திரும்ப, அது ஐஎஸ்கோன்னு இஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது டிஸ்கோ இது இஸ்கோ, இது வந்து 1972. அப்புறம் விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எப்புனா
1923 சரிங்களா. இது பத்தாவது பத்தாவது கர்நாடகா சரிங்களா. இந்துஸ்தான் எக்கு வந்து ஹச்எஸ்எல் எங்க பார்த்தீங்கன்னா ரூர்கேலா ஒடிசால 1965 ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. இது எப்போ ஆரம்பிச்சாங்க என்னென்ன மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த வருஷம் இது எங்க கொஸ்டின் எப்படி தான் கேட்பாங்க, விஸ்வேஸ்வரா இரும்புக்கு எப்போ ஆரம்பிச்சாங்க சரிங்களா, அது எந்த இடத்துல இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது, இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இரும்புக்கு வெஸ்ட் பெங்காலில் எப்போ ஆரம்பிச்சாங்க, இஸ்கோ அப்படின்னா 72. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு தேனி இரும்பு டாடா இரும்பு கன்சல்டிங் எப்போ ஆரம்பிச்சு 1911 சரிங்களா. இதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்துஸ்தான் எக்கு ஹச்எஸ்எல் அப்படின்னா ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன் 1957. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம தொழில்நுட்பம் கச்சசல் இது வந்து ஜெர்மன் சரிங்களா. இது எங்கன்னா ஒடிசால் ஆரம்பிச்சு ரூர்கேலாவில் அது ஜெர்மனு. திருப்பி இந்துஸ்தானுக்கு வந்து ரஷ்யா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் சரிங்களா. ரஷ்யா ஹெல்ப் பண்ணுறது சத்தீஸ்கரில் சரிங்களா. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்துஸ்தான் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க இங்கிலாந்து தொழில்நுட்ப உதவியுடன் அது 1959 சரிங்களா. ஜெர்மனு ரஷ்யா இங்கிலாந்து சரிங்களா. இது எங்கெங்க இருக்கு பார்த்துக்கணும், மூணுமே இந்துஸ்தான் தான். ஆனால் எந்தெந்த நாடு ஹெல்ப் பண்ணுறாங்க எப்போ ஆரம்பித்தாங்க எந்த இடம் அது கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அசசலுக்கு ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன் 1972 திரும்ப ரஷ்யாவை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இது எங்கன்னா ஜார்க்கண்டில் சரிங்களா. 72 ஜார் ரஷ்யா ரெண்டு தரம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஒன்று வந்து ஒடிசாவில் இருக்கும், ஒன்று வந்து ரஷ்யா திரும்ப வந்து ஜார்க்கண்டில் ரெண்டு இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் 1982 தமிழ்நாட்டில் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதுக்கப்புறம் விஜயநகர் எக்குன்னா 1994 கர்நாடகத்தில் எங்கே இருக்குது எந்த வருஷம் விசாகப்பட்டினம் எக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1981 இது வந்து ஆந்திர பிரதேஷ் சரிங்களா. ஸோ இந்த வருஷம் எங்கே ஆரம்பிச்சா இது ரொம்ப முக்கியமானது, இதான் கொஸ்டினை கேட்பாங்க சரிங்களா. எந்த இடத்துல இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ நம்ம பாடம் முடிச்சிட்டோம் ஸோ அவ்வளோதான் இருக்கும் சரிங்களா. வளங்கள் தொழிலங்கள் பார்த்தாச்சு, வளங்கள் பார்த்தோம் அப்புறம் தொழிலங்கள் பார்த்தோம். வளங்கள் என்னென்ன வளங்கள் பார்த்தோம், அளவங்கள் உலோகங்கள் அதில் உள்ள தாமிரம் சரிங்களா. ஸோ இது மாதிரி நிலக்கு இரும்பு சரிங்களா, அது மாதிரிலாம் பார்த்தோம்ல. ஸோ அப்போ அலவங்கள் மைக்கா சுண்ணாம்பு இது மாதிரிலாம் பார்த்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் தொழிற்சாலை காடுகள் காடு சார்ந்த தொழிற்சாலை வேளாண் சார்ந்த தொழிற்சாலை காடு சார்ந்த தொழிற்சாலை ஸோ இது மாதிரிலாம் பார்த்தோம் சரிங்களா. இந்த படத்தில் அவ்வளோதான் இருக்கும், வளங்கள் தொழிலங்கள் எவ்வளோ இருக்குது, எது ஃபஸ்ட் இருக்குது எது லாஸ்ட் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட் இருக்குது படிவு அதிகமாக இருக்கும் உற்பத்தி இது. ஸோ இதுதான் கொஸ்டினை கேட்பேன் சரிங்களா. இதை பார்த்தா நமக்கு போதும் சரிங்களா. ஓகே நன்றி வணக்கம்.